விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இயங்கி வரும் திண்டுக்கல் ராவுத்தர் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி வாங்கி சென்று சாப்பிட்டு விட்டு வாந்தி எடுத்ததாக ஆவேசமாக பெண் ஒருவர் புகார் தெரிவித்திருந்தார். ஸ்மெல்ல விட முக்கியம் கெட்டு போயிருக்க, இது கெட்டு போயிருக்கு, இது ஒரு நாள் கறியா ரெண்டு நாள் கறியான்னு தெரியல எங்களுக்கு. இதோட நான் ஆறு தடவை, ஆனால் ஆறு தடவை வாமிட் பண்ணிட்டேண்ணா. நீங்கள் மட்டுமே நாலு டைம் பண்ணிட்டேன், அங்கே ஒரு டைம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு டைம் பண்ணிட்டேன், மொத்தம் ஆறு டைம் வாமிட்டே பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணிண்ணா இது, இது கெட்டு போயிருக்கேன். இது வாங்கினா எதுவுமே சொல்லலாம், இது அப்படியே இருக்கு. வாயில் வச்சு ஒரு ரூபா சாதத்தை வச்சுட்டு இந்த கறி நம்ம வாயில் வைக்கிறோம், அடுத்த செகண்ட் இது கெட்டு போயிருக்கு. இன்னொரு பீஸ் எடுத்து நான் எடுத்து பார்க்குறேன், இது நொசம் இருக்கு, அதையும் நம்ம மூக்கிட்டே தூக்கி போக முடியல, கொண்டின்னு வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கு. ஏழு முறை வாந்தி எடுத்ததாக புகார் தெரிவித்த பெண்ணிடம் போலீசார் காவல் நிலையம் வந்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ராவுத்தர் பிரியாணி கடையில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் தரமற்ற கெட்டுப்போன 10 கிலோ கோழிக்கறி இருந்ததை அறிந்து பறிமுதல் செய்தனர். அது மட்டுமில்லாமல் முந்தைய நாள் சமைக்கப்பட்ட ஃப்ரைட் ரைஸ் மற்றும் குழம்பு வகைகளும் ஃப்ரிட்ஜில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் கழிவறைக்கு அருகிலேயே சமையலறை இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் நீங்க கடன் நடத்தினது போதும் என்று ராவுத்தர் பிரியாணி கடையை தற்காலிகமாக மூடி சீல் வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.